6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இறந்தவர்களுடைய நகையை பயன்படுத்தினா வீட்டிற்கு கஷ்டம் வருமா, நகையை என்னதான் செய்வது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவை நீங்க முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய கேள்விக்கான பதில் இதுல இருக்குது. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றாக வாழ்ந்து வயதான பின்னாடி இயற்கையாகவே இறந்து போனவர்களுடைய நகையை எடுத்து நாம பயன்படுத்துவதன் மூலம் பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனா சிறு வயதிலேயே எதிர்பாராமல் விபத்தின் மூலமா துர்மரணம் அடைபவர்கள், தற்கொலை செய்து இறந்து போனவர்கள், நோய் நொடியால சிறு வயதிலே இறந்து போனவர்கள் நித்தமும் பயன்படுத்திய நகைகளை என்ன செய்வது அப்படின்றத பற்றி ஒரு சிறிய தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். துர்மரணத்தால இறந்து போனவர்கள், அதாவது சிறு வயதிலேயே எதிர்பாராம உயிரிழந்த பின்னாடி அவர்களுடைய உடல்ல இருந்து எடுக்கப்பட்ட நகை கட்டாயமாக நம்ம பயன்படுத்தவே கூடாது. வாழும்போது தினம் தினம் அவர்கள் அந்த நகையை அப்படியே உடம்போடு போட்டு வைத்திருப்பாங்க. இறந்த பின்னாடி அந்த நகையை அவர்களுடைய உடல்ல இருந்து எடுத்த பின்னாடி என்ன செய்வது அப்படின்ற கேள்வி இருக்கும். அந்த நகையை சுத்தமான மஞ்சள் தண்ணீரால கழுவி விட்டு எடுத்து துடைத்து ஒரு டப்பாவில அல்லது ஒரு பையிலையோ போட்டு அதுல ஒரு துளசி இலையோ போட்டு பத்திரமா எடுத்து வைத்துக் கொள்ளணும். இறந்த வீட்டுல உடனடியாக கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியாது. இறந்தவர்களுடைய நகையை உடனடியாக கொண்டு போயிட்டு விற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டு கழியும் வரை நீங்க காத்திருக்கணும். 48 நாள், 3 மாதங்கள், 1 வருடம் உங்களுடைய வீட்டுல இறந்தவர்களுடைய தீட்டு எப்போது முடிகிறதோ அப்போது இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். துர்மரணத்தினால இறந்தவர்கள் பயன்படுத்திய அந்த குறிப்பிட்ட நகையை விற்று காசாக மாற்றிக்கொள்ள வேணும். பணத்தை குலதெய்வ கோவிலுக்கு கொடுத்து அன்னதானம் செய்து விடலாம். இது ஒரு வழி. அப்படி இல்லை அப்படின்னா கடல் சார்ந்த கோவில்களுக்கு சென்று இறந்தவர்களுக்கு நினைத்து யாகம் செய்து அங்குள்ள பிராமணர்களுக்கு அன்னதானம் வழங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும். உயிரிழந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கு இந்த பரிகாரம் மிகவும் உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பரிகார பூஜையானது ராமேஸ்வரத்துல விமர்சையாக நடைபெறும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது இரண்டாவது வழி. இறந்த பின்னாடி அடக்கம் செய்ய யாருமே இல்லாம அனாதை பிரேதங்கள் இன்றளவும் நிறைய இடங்கள்ல இருக்கத்தான் செய்து. அதாவது உயிரிழந்த பின்னாடி அவர்களை அடக்கம் செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க, அனாதை பிணம் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பிரேதங்களை நல்லடக்கம் செய்வதற்கு நாம இந்த பணத்தை தானமாக கொடுக்கலாம். ஒரு அனாத பிணத்தை அடக்கம் செய்ய நம்ம உதவினா ஒரு அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தை நம்மால பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. துர்மரணம் அடைந்தவர்கள் பயன்படுத்திய நகையை நாம எடுத்துக்கொண்டா நாம பயன்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி இருக்கும். இறந்தவர்கள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அணிந்திருந்த அந்த நகையை யார் வைத்திருக்கிறாங்களோ அவர்களோட இறந்த ஆத்மா ஆவி தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீணாக பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க வேணுமா, நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. என்னடா இது துர்மரணம் பிணம் அப்படின்னு வார்த்தைகளாகவே உள்ளதே அப்படின்னு சிந்திக்காதீங்க. மனிதர்களுடைய வாழ்வு முடிவது அப்படின்றது இறப்புல தான். நம்முடைய இறப்பு நமக்கு முக்தியை தர வேணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை பின்பற்றணும். நிச்சயமாக இறக்கும் தருவாயில மரண பயம் வந்து நம்ம நெருங்கவே நெருங்காது. இறைவனோட பாதங்களை சரணடைய இதுவும் ஒரு வழி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.